அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு மிக மிக முக்கியமான பதிவுங்க. நவராத்திரியிலே ரொம்ப முக்கியமான நாளாக கருதப்படுவது இன்றைய தினம் துர்காஷ்டமி. 9 நாட்களில் 8வதாக வரக்கூடிய நாள் தான் இந்த அஷ்டமி திதியானது. இந்த துர்காஷ்டமி தினத்தில் நம்ம வந்து துர்கை அம்மனை வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது. அதிலும் இந்த பதிவை நீங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா நீங்கள் உண்மையாலுமே பாக்கியசாலிகள் தான். ஏன்னு கேட்குறீங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு எளிமையான வழிபாடை நீங்கள் உங்கள் வீட்டில் இன்னைக்கு செய்வதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு துன்பமாக இருந்தாலும் சரி, அவ்வளோ கஷ்டத்தை நான் அனுபவிக்கிறேன், அவ்வளோ வெளியில் என்னால் சொல்ல முடியல, அவ்வளோ துன்பங்கள் இருக்குது, அவ்வளோ பணப்பிரச்சனை இருக்குது, உறவுக்குள்ளற அவ்வளோ சிக்கல் இருக்குது, திருமண தடை இருக்குது, தொழில் வந்து முன்னேற்றமே இல்லை அப்படின்னு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நீங்கள் செய்ய போகிற இந்த வழிபாட்டின் மூலம் அதற்கு வந்து ஒரு நிச்சயமாக நல்ல தீர்வு அப்படிங்கிறது ஏற்படும். ஏன்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கெட்டவைகள் அனைத்தையும் அழிக்க அவதாரம் எடுத்தவங்க தான் துர்காதேவி. இந்த துர்கை அம்மன் எப்போது அவதரித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணர் பிறந்த அதே அஷ்டமி தினத்தில் தான் துர்காதேவியும் அவதரித்தாங்க. வசுதேவர் வந்து கிருஷ்ணர் குழந்தையாக இருக்கும்போது அவர் வந்து யசோதை கிட்ட வச்சிட்டாரு. யசோதை கிட்ட இருந்த பெண் குழந்தைய அவர் சிறைச்சாலைக்கு எடுத்துக்கிட்டு போயிட்டாரு. அப்போ கம்சன் வந்து அந்த பெண் குழந்தைய சாகடிக்க முயன்ற போது அந்த பெண் குழந்தை பறந்து வானத்திற்கு சென்றது. அந்த பெண் குழந்தை தான் துர்காதேவி அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் துர்கையம்மன் அவதரித்த நாள் இன்று அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சண்டன், முண்டன், ரச்சித்த பீஜன் அப்படிங்கிற மூன்று அரக்கர்களையும் கொன்று ஒரு வெற்றி வாகை சூடன நாள் தான் இன்று அப்படின்னும் சொல்லப்படுது. பொதுவாகவே வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் ராகு காலத்தில் துர்கை அம்மனுக்கு விளக்கு போடுங்க, எலுமிச்சை பழத்தில் விளக்கு போடுங்க அப்படின்னு தாங்க சொல்லுவாங்க. அதனால் ராகு கால பூஜை துர்கை அம்மன் வழிபாடு அப்படிங்கிறது மிகச்சிறந்தது. என்ன கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, நிறைய பேருக்கு திருமணம் நடைபெறணும், குழந்தை பிறக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், அதுக்கப்புறம் வந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரணும், தொழில் நன்றாக நடக்கணும், பசங்க நன்றாக படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு வாரமும் இந்த செவ்வாய்க்கிழமை ராக காலத்துலேயும் வெள்ளிக்கிழமை ராக காலத்துலேயும் துர்கை வழிபாடு ரொம்ப எல்லா சின்ன கோவில்கள்லேயும் ரொம்ப விசேஷமாக நடைபெறும். அத்தகைய துர்கை எண்ணெயை இன்று நம்ம அனைவருமே தவறாமல் வழிபட வேண்டியது முக்கியமாகுது. உங்கள் வீட்டில் துர்கை அம்மன் படமோ சிலையோ இருந்துச்சுன்னா அதை சுத்தம் பண்ணி, சிலை இருந்ததுன்னா அபிஷேகம் பண்ணுங்கள், படம் இருந்ததுன்னா அதை சுத்தம் பண்ணி பொட்டுலாம் வச்சு பூக்கள் வைத்து தீப தூப ஆராதனை நிச்சயமாக காமிங்க. இன்று 8வது நாள் நவராத்திரி அப்படிங்கிறதால நீங்கள் நெய்வேத்தியம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா தேங்காய் சாதமும் வெள்ளை கொண்டக்கடலை சுண்டலும் நீங்கள் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். இன்னைக்கு அஷ்டமி திதியானது இரவு 8 மணி வரை இருக்கின்றது. ஸோ இப்போ நம்ம சொல்ல போகிற இந்த வழிபாட்டை நீங்கள் இரவு 8 மணிக்குள் செய்வது அப்படிங்கிறது நல்லது. இல்லை நான் பதிவை லேட்டாக தான் பார்த்தேன் அப்படின்னாலும் பரவாயில்ல, சூரிய உதயத்தின் போது என்ன திதி இருக்கிறதோ அந்த திதியே அந்த நாளின் முழு நாளின் திதியாக கொள்ளப்படுகிறது. அதனால் நீங்கள் 12 மணி வரை கூட இப்போ நான் சொல்ல போகிறத நீங்கள் நிச்சயமாக செய்யலாம். ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு, அதே நேரத்தில் சக்தி வாய்ந்த வழிபாடு. இன்னைக்கு நீங்கள் நிச்சயமாக சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, துர்கா அப்படிங்கிற இந்த நாமத்தை உங்களால் முடிஞ்ச வரை எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை உச்சரிச்சுக்கிட்டே இருங்க. இன்று இரவுக்குள் நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான சக்தி வாய்ந்த வழிபாட்டு முறையை தான் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. உண்மையிலே சொல்கிறேங்க, இன்றைக்கி யாரெல்லாம் இதை செய்கிறீங்களோ நிச்சயமாக உங்களுக்கு துர்கையின் அற்புதமான ஆசியும் அருளும் கிடைக்கும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு வழிபாடு தாங்க. இதை மாதிரி ஒரு தட்டை எடுத்துக்கோங்க, அதில் வந்து கல்லுப்பை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தட்டு வந்து மெட்டல் தட்டாக இருக்கக்கூடாது, ஏன்னா உப்பு வைக்கும்போது நம்ம எப்பொழுதுமே மண், செராமிக்கு அல்லது கண்ணாடி இதை தான் நம்ம பயன்படுத்தணும். இதை வந்து உங்கள் பூஜை அறையில் நீங்கள் துர்கையம்மன் படத்திற்கோ சிலைக்கோ முன்பு செய்யலாம். துர்கையம்மன் படம் இல்லைன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் மனசில் துர்கையம்மனை நினச்சிக்கிட்டு நீங்கள் இதை செய்தாலே போதுமானது.
கூடவே நீங்கள் எடுத்துக்க வேண்டியது 8 1 ரூபாய் நாணயம். இந்த 1 ரூபாய் நாணயம் மட்டும்தான் எடுக்கணும் இல்லைங்க, நீங்கள் 2 ரூபாய் 5 ரூபாய் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், ஆனால் எல்லாமே ஒரே நாணயமாக இருக்கணும். இப்போ 2 ரூபாய் எடுத்தீங்கன்னா 8 2 ரூபாய் நாணயங்களாக இருக்கணும், 5 ரூபாய் எடுத்தீங்கன்னா 8 5 ரூபாய் நாணயங்களாக இருக்கணும். இதை வந்து நீங்கள் வச்சுட்டு உங்களுக்கு என்ன கஷ்டமோ அதை வந்து மனசார நினச்சிக்கிட்டு நீங்கள் ஒவ்வொரு காசையும் இந்த உப்பு மேலே வையுங்க. இது வந்து குறிப்பாக பணப்பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடு தான். இந்த ஒவ்வொரு காசையும் நீங்கள் இந்த உப்பு மேலே வைக்கும்போது சொல்ல வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் இருக்குது. இந்த மந்திரம் வந்து அனைவருக்குமே தெரிஞ்சது, ஆனால் அது வந்து சாதாரண மந்திரம் கிடையாதுங்க, ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம். அதிலும் அந்த மந்திரத்தை இன்னைக்கு நீங்கள் துர்கையம்மனை நினச்சிக்கிட்டு சொல்லும்போது நிச்சயமாக நீங்கள் என்ன நினச்சி அந்த மந்திரத்தை சொல்கிறீங்களோ அது வந்து கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கை கூடும். இந்த 8 1 ரூபாய் நாணயத்தையும் இப்படி நீங்கள் இந்த உப்பு மேலே வச்சு உங்கள் பூஜை அறையில் இரவு முழுவதும் இந்த தட்டு அப்படிங்கிறது அப்படியே இருக்கட்டும். என்ன மந்திரம் சொல்லணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். அதையும் வந்து நீங்கள் ஒவ்வொரு காயினையும் வைக்கும்போது அந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் காயினை இந்த உப்பு மேலே வையுங்க, நிச்சயமாக நல்லதே நடக்கும். நீங்கள் சொல்ல வேண்டிய சக்தி வாய்ந்த துர்கை மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாத்திகே சரண்ய திரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதி அப்படிங்கிற இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை நீங்கள் ஒவ்வொரு முறையும் காயினை எடுத்து அந்த உப்பு மேலே வைக்கும்போது சொல்லுங்க. நிச்சயமாக இந்த மந்திரத்தின் சக்தி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களையும் போக்குங்க. மறுநாள் திங்கக்கிழமை அன்னைக்கு காலையில் இந்த 8 1 ரூபாய் நாணயங்களையும் எடுத்துருங்கங்க. எடுத்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான இடங்களில் இந்த 8 1 ரூபாய் நாணயத்தையும் நீங்கள் வைக்கலாம். உங்களுடைய பர்ஸு, கணவருடைய பர்ஸு, அப்புறம் நீங்கள் டாக்குமெண்ட் வச்சுருக்க இடம், நகை வச்சுருக்கிற இடம், நீங்கள் தொழில் செய்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கேஷ் பாக்ஸு, இப்படின்னு நீங்கள் பிரித்து இந்த 8 1 ரூபாய் நாணயத்தையும் வைங்க. நிச்சயமாக பணப்பிரச்சனை அப்படிங்கிறது தீரும். இந்த வழிபாடு பணத்துக்காக மட்டும்தான் செய்யணுமா, கடன் பிரச்சனை தீர்வதற்கு மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு கிடையாதுங்க. சத்ரு பயம் போக்குவதற்கு, உங்களுக்கு இருக்கக்கூடிய கண் திருஷ்டி பொறாமை இவையெல்லாம் நீங்குவதற்கு, குடும்பத்தில் உள்ள சிக்கல்கள் தீருவதற்கு அப்படின்னு உங்களுடைய தனிப்பட்ட விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இதை செய்யலாம். மறுநாள் காலையில் இந்த உப்பை வந்து நீங்கள் எடுத்து தண்ணியில் கரைச்சி நீங்கள் வந்து கால்படாத இடத்துல ஊற்றிடுங்க. செடிகளுக்கிட்ட வந்து நிச்சயமாக ஊற்றக்கூடாது. உங்களுடைய கிச்சன் சிங்க்கு இல்லை பாத்ரூமில் வந்து இதை டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க. இது வந்து ரொம்ப எளிமையான வழிபாடு. இந்த மந்திரத்தை 8 முறை இன்றைக்கி சொல்பவர்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.